வணக்கம் அன்பு கன்னியாராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் நம்மளுக்கு நிறையா அதிர்ஷ்டங்கள் தேடி வருகின்ற மாதம் ஏன்னா வேலையில் நீங்கள் சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் முடிப்பீங்க எந்த வேலை எடுத்தாலும் அதை ஈஸியாக முடிப்பீங்க அதை முடிப்பதற்கான முழு முயற்சி எடுப்பீங்க உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இப்போது அப்போ வேலையில் ஒரு நல்ல முயற்சி இது போல் விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது உங்களுடைய அந்தஸ்து உயரும் அந்தஸ்து உயர்கின்ற அற்புத மாதம்னே சொல்லலாம் அப்போது நாம் இந்த நேரங்களில் நாம் ரொம்ப முக்கியமாக நாம் பார்த்துக்க வேண்டியது என்னென்னா வீட்டில் இருக்கிறவங்க கிட்டக்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா நாம் உக்காந்து பேசணும் உக்காந்து பேசினா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இந்த நேயர்களை பொறுத்த வரையில் இப்போது வந்து காதல் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்திகரமாக தான் இருக்கும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மன வேற் வேற்றுப்பா வேற்றுமைகள் அதே மாதிரி ஒற்றுமையின்மை சில நேரத்தில் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் தயவு செஞ்சு உக்காந்து பேசுங்க ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க அதே நேரத்தில் புதுசாக திருமணத்திற்காக பார்த்துட்ருக்குறவங்க அதுக்கு அவங்களுக்கு இது ஒரு நல்ல அற்புதமான மாதம்னு சொல்லலாம் அப்போது இந்த மாதத்தை நாம் யூஸ் பண்ணினா நல்ல வரன்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சுயம்பர பார்வதி ஹோமத்தில் செய்கிறது இல்லாட்டி சுயம்பர பார்வதி ஹோமத்தில் கலந்துக்கோங்க நல்ல வரன் கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் தேவையில்லாத செலவுகள் இருக்கிறது அதனால் நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை கரெக்டாக எழுதிக்கோங்க இது இது தேவையா இது தேவையில்லையா எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா சரியான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார விஷயத்தில் இருக்கும் வேலையில் வந்து பார்த்தோம்னா வேலை செய்கிற இடத்துல அனுகூலமான நிலைமையே இருக்குது பாராட்டுகள் குவியும் ஏன்னா வேலையை நீங்கள் சரியாக செய்து முடிப்பீர்கள் இதனால் உங்களுக்கு பாராட்டுகள் குவியும்னு நான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஸோ இந்த அனுகூலமான நேரத்தை நம்மளுடைய வேலையில் நாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அதே நேரத்தில் தொழில் செய்பவர்களுக்கு படிப்படியாக முன்னேறுவீங்க சின்ன சின்ன வாடிக்கையாளர் வந்தாலும் அவளை விட்டு கொடுக்காதீர்கள் உங்களுடைய பேச்சில் அகங்காரம் இருக்கும் அந்த அகங்காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆரோக்கிய விஷயம் திருப்திகரமாக இருக்கு எந்த கவலையும் இல்லை மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த நேரத்தில் சில விளையாட்டுத்தனமாக நீங்கள் ஒரு முடிவுகளை எடுப்பீங்க விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கிறதுனால படிப்பில் மந்த நிலை இருக்கும் கொஞ்சம் உஷாராக படிங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக படிங்க ஏன்னா இந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த அசால்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறது இது போன்ற மனப்போக்குகள்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டும் புதனுக்கு பூஜையும் சரஸ்வதி தேவிக்கு பூஜையும் செய்வதன் மூலமாக படிப்பு நல்லா வரும் சரஸ்வதி ஹோமம் செய்யலாம் புத ஹோமம் செய்யலாம் இல்லாட்டி டோட்டலாக நவக்கிரக பிரீத்தி கூட செய்யலாம் அப்போது வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும்